அனைவருக்கும் வணக்கம். நான் ஹேமலதா. சேலம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் அகாடமி அப்படிங்கிற அமைப்பு வந்து நான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். அதோட ஃபவுண்டரும் நான் தான். இந்த அகாடமியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஓவிய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம், கலைத்திறன் சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய மாணவர்கள் வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சென்னையில் வந்து 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்க போகுது. அதாவது 188 நாடுகளுக்கு மேலே நடக்கக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான செஸ் ஒலிம்பியாட் மற்ற நாடுகளில் நடந்துட்டு இருந்தது முதல் முறையாக நம்ம இந்தியாவில் நம்மளுடைய சென்னையில் மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. ஸோ அதனுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இப்போ அதனுடைய ஒலிம்பிக் டார்ச் வந்து எல்லா நகரங்களிலும் வல வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒலிம்பிக் டார்ச் இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் வந்து நம்மளுடைய கலெக்டர் அலுவலகத்திலிருந்து அதை நம்ம ஒரு பேரணியாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். என்ன அந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸில் அந்த ஒலிம்பிக் டார்ச்சை வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து ஒரு பேரணியாவே வந்து ரன்னிங்லயும் வந்தோம், அதோட வந்து சைக்கிளையும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து நம்மளுடைய மத்திய புதிய பேருந்து நிலையம் வழியா வந்து நம்மளுடைய காந்தி மைதானத்தில் முடிவடைந்தது. இதோட வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கராத்தா ஸ்டூடெண்ட்ஸோட வந்து நிறைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் தேக்கொண்டா அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து அழகாக வந்து எடுத்து காட்டியிருந்தாங்க. அதோட வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு அமைப்புகளோடு இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா மரம் நடணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 188 மரங்கள் வந்து இன்னைக்கு நம்ம நட்டுருக்கோம். ஏன்னா அந்த 188 ஏன் பர்டிகுலராக சொல்கிறோம்னா 188 நாடுகள் பங்கேற்கக்கூடிய இந்த செஸ் ஒலிம்பியாட நம்ம சேலத்துலேருந்து இது ரொம்ப அழகாக வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம். அதோட வந்து மஞ்சப்பை அப்படிங்கிற கான்செப்ட்லையுமே வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுவும் இல்லை மஞ்சப்பையில் என்ன பண்ணியிருக்கோம்னா அதனுடைய விழிப்புணர்வா நம்மளுடைய செஸ் லோகோவையுமே கொடுத்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்குமே இது வந்து கொடுத்துருக்கோம். இதனுடைய விழிப்புணர்வுங்கிறது செஸ் விளையாடுறது மட்டும் இல்லைங்க, அது என்னன்னாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பல்வேறுபட்ட பள்ளி மாணவர்கள் கூட வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட சேலத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்ச இந்த பெரிய நிகழ்வு வந்து மிக பிரம்மாண்டத்தோடு வந்து நின்றுட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இதோட வந்து சிலம்பம் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட எல்லாருமே வந்தாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு சார்ந்த இதில் நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய இந்த செஸ் ஒலிம்பியாடோட பேரணி அழகாக நம்மளுடைய காந்தி மைதானத்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் நட்டுருக்கும், அதோடு வந்து எல்லாருக்கும் மஞ்சப்பையும் கொடுத்துருக்கும். இனிதே நிறைவடைந்த இந்த செஸ் ஒலிம்பியாட் எல்லா மாவட்டங்களிலும் வரவேற்க தகுந்த நிகழ்வு அமைந்தது. 1000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் இனிதே நிறைவடைந்தது நம்மளுடைய இந்த பேரணி. இவ்வளோ நேரம் நடந்த இந்த அழகான காணொலியை வந்து நமக்கு வழங்கினவங்க சேலம் A2Z. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட வந்து இதில் இருந்து நிறைய விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளோடு சேலம் மாவட்டத்தோடு அழகான உடனுக்குடன் செய்திகளை வந்து தெரிவிக்கிறதுல நம்மளுடைய சேலம் A2Z சேனல் முழுமையாக இறங்கியிருக்கு. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் ஹேமலதா.